ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எம்மாவை பற்றி தாங்க. எம்மா வந்து ரொம்ப பிடிவாதக்காரியாக மாறிட்டாங்க. ஃபுட்டு எது வச்சாலும் அவள் சாப்பிட்றது இல்லைங்க. இதை பாருங்கள், கிபிள் வச்சேன். அவளுக்கு கிபிள்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த டக்கு சாண்ட்விச்சு சாப்பிட்டதுலேருந்து டக்கு தான் வேணும்னு ரொம்ப பிடிவாதம் பண்ணுறா. பாருங்கள், கொஞ்சமாக தான் சாப்பிட்டா தூங்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது, ஒன்றுமே சாப்பிட்லையேன்னு சொல்லிட்டு. சரி, அவளுக்கு பிடிச்ச டக்கையாவது ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணி வைப்போம், சாப்பிட்டுட்டு படுப்பான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். இப்போ பாருங்கள் அவள் என்ன பண்ணுறான்ட்டு. பாருங்கள், டக்கை பார்த்ததும் அவளுடைய கண்ணு எல்லாம் பளிச்சுன்னு பார்க்குது. ஒரே ஒரு பீஸை அதில் உள்ளே வச்சு காமிக்கிறேன் அவளுக்கு. ஆனால் அவள் தனியாக கொடுங்க நான் சாப்பிட்றேன்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவளுக்கு நான் தனியாக கொடுக்கல, அவளும் அதை தனியாக தான் கேட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறா. சரி, ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி தனியாக கொடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ண வைக்கலான்ட்டு அவளுக்கு கொடுத்தேன். வாயில் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டா. இப்போ எல்லாத்தையும் நான் வந்து சின்ன சின்ன பீஸாக உள்ளே சொருகி வச்சுடுவேங்க. இந்த வீடியோ எடுத்தது ராத்திரி நேரங்க, எப்படியும் ஒரு 10-11 மணி இருக்கும். அதனால் எல்லோரும் படுத்துட்டாங்க. எனக்கு தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது, எதுவுமே சாப்பிடாமல் தூங்கிட்டாலேன்ட்டு. சரி, எழுப்பி இந்த மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன். அதனால் டியூப் லைட்லாம் போடாமல் வெளிச்சம் கம்மியில் தான் நான் எடுத்தேன் இந்த வீடியோவை. சின்ன சின்ன டக் பீஸ் எல்லாம் உள்ளே சொருகி வச்சுட்டேங்க. பாருங்க, இப்போ நல்லா சாப்பிட்றா. அந்த வாசனைக்கு நல்லாவே சாப்பிட்றா இப்போ. நானும் ஒரு வாரமாக முயற்சி பண்ணி பார்த்தேன் தானாக எல்லாம் சாப்பிடுவான்ட்டு. ஆனால் நடக்கவே இல்லைங்க. ரொம்ப பிடிவாத காரியாக இருக்கிறா எம்மா. ஏன் இவ சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசனை பண்ணினே இருந்தோம். கடைசியாக தான் இந்த முயற்சி பண்ணி பார்த்தேன். நான் வைக்கிற சாப்பாடெலாம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவா. எனக்கு ஒரு டவுட் இருந்தது, ஒரு வேளை இவளுக்கு பசி இல்லையோ, டாக்டர்கிட்ட எடுத்து போய் காமிக்கணுமோ. டாக்டர்கிட்டையும் காமிச்சேன், ஆனால் அவர் தானாக சாப்பிடுவா விடுங்க அப்படின்னு சொன்னார். சுத்தமாக சாப்பிட்லன்னா கொஞ்சம் நம்ம யோசிக்கலாம். ஆனால் கொஞ்சமாக சாப்பிடுவா, மீதியை வச்சுடுவா. இப்படியே தான் ஒரு வாரமாக பண்ணின்னு இருந்தாய். இவன் கிச்சனில் டப்பா ஏதாவது சத்தம் கேட்டு ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்டாக்க உடனே ஓடியாருவா. ஏன்னா அவளுடைய டக் சாண்ட்விச் இருக்கிற பைய வந்து சத்தம் கேட்டு வருவா உடனே. அதெல்லாம் வச்சு தான் யோசனை பண்ணி, ஓ இதுக்காக தான் மேடம் இவ்வளோ தூரம் பிடிவாதம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக பாருங்க டப்பாவே காலி பண்ணிட்டா. மத்தியானம் வச்ச சாப்பாடுலையும் கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டா. இது அவளுடைய ஆயிலுங்க, நெய்யில் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வைப்பேன். அதை கூட வேண்டான்னு தள்ளுறா பாருங்க. கொஞ்சோண்டு சாப்பிட்டா மத்தியானம், அது வேண்டான்னு மூக்கால் தள்ளி விடுறத பாருங்க. எதை வச்சாலும் ஒரு வாரமாக இப்படி தாங்க பண்ணா. அதுலேயும் கொஞ்சம் அந்த டக்கை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலான்னு யோசனை பண்ணி அதுலேயும் வச்சேன். பாருங்க அவள் என்ன பண்ணுறான்ட்டு. நல்லா அந்த டக்கை வரைக்கும் நல்லா நக்கி நக்கி சாப்பிட்றா பாருங்க. அப்படியே அந்த மிச்சம் வச்ச அந்த சாப்பாட்லேயும் நான் வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டேன். அதையும் அவள் சாப்பிடுவா.
எம்மாவோட பிடிவாதத்துக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சுங்க. டக்கு இருந்தால் தான் எல்லாமே சாப்பிடுவேன்னு ரொம்பவே அவள் பிடிவாதம் பண்ணிட்டா. எப்படியோ அவள் சாப்பிட்டது எனக்கு திருப்தியாக இருந்ததுங்க. பாருங்க, அதில் டக்கு வரைக்கும் பொறுக்கி பொறுக்கி சாப்பிட்றா, சாப்பாடு கூட அழகாக சாப்பிட மாட்டா. டக்கு எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எட்ட போயிட்டா பாருங்க. மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா அதில் வச்சு அவளை சாப்பிட வச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அமுக்குங்க. அப்போதான் நான் போடுற புது புது வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே எம்மாதி சலுக்கைன்ற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள்.